எஸ், நம்மளுடைய தமிழ் சினிமாவில் ஒரு மிகப்பெரிய ஒரு ஹீரோ கிடைக்கிற அதே ஓப்பனிங் தெலுங்கு சினிமாவில் இருக்க ஹீரோஸும் கிடைக்குதுதான். உண்மையிலேயே வந்து அது ஒரு ஆச்சரியமான ஒரு விஷயமாக தான் இருக்குது. அந்த மாதிரி தான் புஷ்பா படத்துடைய ஓப்பனிங் அப்படின்றது பயங்கர பெருசாக இருந்தது. ஓப்பனிங் மட்டும் இல்லை, இப்போ வரைக்குமே வந்து புஷ்பா ரிலீஸ் ஆகி கிட்டத்தட்ட வந்து ஒரு 50 நாளை தாண்டி இருக்குது. இந்த 50 நாளில் தமிழ்நாடு பாக்ஸ் ஆஃபீஸில் மட்டும் இந்த படம் 30 கோடி ரூபாய்க்கு மேலே வசூல் செய்யப்பட்டிருக்கு அப்படின்ற ஒரு ரிப்போர்ட் வந்திருக்கு. சீரியஸ்லி இது பயங்கரமாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் தொடர்ந்து அடுத்தடுத்து நம்மளுடைய அல்லு அர்ஜுன் அவர்களுடைய படங்கள் எல்லாத்துக்குமே இந்த மாதிரியான ஒரு பயங்கரமான ஒரு எதிர்பார்ப்புகள் இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் அடுத்து புஷ்பாவுடைய செகண்ட் பார்ட் வரப்போகுது, அதோடைய அந்த வியாபாரங்கள் அப்படின்றதும் பயங்கரமாக ஏறி போயிருக்காங்க. ஏன்னா இந்த வருஷம் சவுத் இந்தியாவிலே ரிலீஸ் ஆனதுலேயே வந்து அதிக கிராஸ் கலெக்ஷன், அதாவது பார்த்திங்கன்னா மிகப்பெரிய ஒரு கலெக்ஷன் வாங்கிய ஒரு படமாக புஷ்பான்றது இருக்கிறதுனால ட்ரேடிங் வட்டாரங்களில் இந்த படத்துக்கு மேலே இருக்க டிமாண்ட், செகண்ட் பார்ட் இருக்க டிமாண்ட் இன்னும் பயங்கரமாக இன்க்ரீஸ் ஆகிருக்கு அப்படின்ற ஒரு விஷயத்தை ரிவீல் பண்ணுறாங்க. சீரியஸ்லி இது சூப்பரான விஷயம் தான். ஏன்னா வந்து எல்லா ஹீரோஸுமே வந்து இப்போது பேன் இண்டியன் ஹீரோஸாக மாறிட்டு இருக்காங்க. அதை பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. பட் இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கும்பொழுது இன்னொரு பக்கம் பயங்கர இன்ட்ரெஸ்டிங்காக நடந்திருக்கு. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நடிகை சமந்தா அவர்கள் அவங்களுமே வந்து முழுக முழுக தெலுங்கு இண்டஸ்ட்ரி சைடில் தான் இப்போ வந்து பயங்கர சீரியஸான ஒர்க்லாம் போயிட்டுருக்கு. பட் இருந்தாலும் இப்போ அவங்களுடைய இன்டர்வியூலேருந்து ஒரு விஷயத்த சொல்லியிருக்காங்க, ஒரு வீடியோலேருந்து ஒரு விஷயத்த சொல்லியிருக்காங்க. என்ன அப்படின்றது பார்த்தீங்கன்னா, அந்த வீடியோவில் அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, வாழ்க்கையில் இருக்கிறதுலே ரொம்ப கஷ்டமான விஷயம் அப்படின்றது பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து ப்ரெக்னன்சி பெயின் தான். அதை விட ஒரு கஷ்டமான ஒரு பெயின்றது இந்த உலகத்தில் வேறு எதுவுமே இருக்காது. பட் அந்த மாதிரியான ஒரு பெயினை கடந்து வர்றதுக்கு ஒரு முக்கியமான ரொம்ப அழகான ஒரு விஷயமா என்ன இருக்குது அப்படின்றது பார்த்தீங்கன்னா, அந்த குழந்தை தான். எப்போ அந்த குழந்தையோட முகத்தை நம்ம கையில் பிடிச்சி பார்க்குறோமோ அப்போவே அந்த ப்ரெக்னன்சி பெயின்லாம் வந்து காணாமல் போயிடும். அதுதான் இருக்கிறதுலே ரொம்ப பியூட்டிஃபுல்லான ஒரு விஷயம் அப்படின்றத ஷேர் பண்ணியிருக்காங்க. இந்த ஒரு வீடியோவுக்கு அப்புறமா எல்லாருமே சோஷியல் மீடியாவில் பேசிக்கிற ஒரு விஷயங்கள்லாம் என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மீண்டும் சமந்தா நாகச்சைத்தன்யா இரண்டு பேரும் இணைஞ்சிருவாங்க அப்படின்ற ஒரு விஷயத்த சொல்லிக்கிட்டே வராங்க. பட் வெயிட் பண்ணி பார்ப்போம். ஏன்னா ஒரு பக்கம் இந்த மாதிரி ஒரு சில பேர் பேசிக்கிட்டு இருக்க, இன்னொரு பக்கம் நம்மளுடைய நாகார்ஜுனா அவர்கள் அவர் வந்து ஒரு சில நாட்களுக்கு முன்னாடி ஒரு விஷயத்த சொல்லியிருந்தார். என்ன சொல்லியிருந்தார் அப்படின்றத பார்த்தீங்கன்னா, அவங்களுடைய மருமகள் தான் இந்த ஒரு டிவோர்ஸ்க்கே காரணம் அப்படின்ற மாதிரி விஷயத்தை ரிவீல் பண்ணியிருந்தார். இது வச்சும் பார்க்கும்போது அதை வச்சும் பார்க்கும்போது ரசிகர்கள் மத்தியிலே இந்த டாக்ஸ் இருக்குது. பட் அவங்க எல்லாருமே ஒரு மாதிரி தெளிவான ஒரு முடிவில் தான் இருக்காங்கன்றதான் நாம் இதை வச்சு பார்க்குற ஒரு விஷயமா இருக்குது. பட் இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கும்போது அடுத்ததாக அப்டேட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தளபதி 66 உங்கள் எல்லாருக்குமே தெரியும், ஒரு மிகப்பெரிய ஒரு எக்ஸ்பெக்டேஷன் இருக்குது. என்ன ரீசன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தெலுங்கு படமாக இது முழுக்க முழுக்க ரெடி ஆக போகுது அப்படின்றதா. ஏன்னா வந்து வம்சி அவர்கள் ஒரு தெலுங்கு டைரக்டர், அது மட்டும் இல்லாமல் தில்ராஜ் அவர்கள் ஒரு தெலுங்கு ப்ரொடியூசர். கண்டிப்பாக இது வந்து ஒரு தெலுங்கு சாயல் உள்ள இருக்க ஒரு தமிழ் படமாக தான் இருக்கும் அப்படின்றாங்க. அது மட்டும் இல்லாமல் முக்கியமாக இந்த படம் வந்து தமிழ் அண்ட் தெலுங்கு ரெண்டுத்துலேயுமே வந்து ஷூட் பண்ண போகிறோம் அப்படின்ற ஒரு விஷயத்தையும் சொல்லியிருந்தாங்க. அதுக்கடுத்தபடியாக இன்னொரு சுவாரஸ்யமான விஷயம் என்ன பார்த்தீங்கன்னா, இந்த படத்துடைய சப்ஜெக்ட் அப்படின்றது முழுக்க முழுக்க லவ் சப்ஜெக்டாக இருக்கும்போது ரொம்ப வருஷங்களுக்கு அப்புறமா மீண்டும் எனக்கு தெரிஞ்சு சச்சினுக்கு அப்புறமாவே வந்து விஜய் சார் வந்து லவ் சப்ஜெக்ட் பண்ணல, ஒரு சூப்பரான லவ் சப்ஜெக்ட் இப்போ தான் பண்ண போகிறாரு. அது மட்டும் இல்லாமல் இந்த படத்தோடைய ஹீரோயினுடைய அனௌன்ஸ்மெண்ட்டை வருகிற பிப்ரவரி 14ஆம் தேதி, அதாவது பார்த்தீங்கன்னா காதலர் தினம் அதுவுமா வந்து அனௌன்ஸ் பண்ண போகிறோம் அப்படின்ற ஒரு விஷயத்தையும் சொல்லியிருக்காங்க. அதனால் அந்த ஒரு அனௌன்ஸ்மெண்ட்டும் இப்போ சோஷியல் மீடியாவில் பயங்கர வைரலாக போயிட்டுருக்கு. வெயிட் பண்ணி பார்ப்போம் இது அஃபீஷியலான அனௌன்ஸ்மெண்ட்டாக கரெக்டாக பிப்ரவரி 14 அன்றைக்கி வருதா இல்லையான்றது. அதுக்கு அடுத்தபடியான அப்டேட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்கள் எல்லாருக்குமே தெரியும் சூர்யா சார் அவருடைய ஈடி படத்துடைய திரைப்படத்து மேலே ஒரு மிகப்பெரிய ஒரு எதிர்பார்ப்பு இருக்குது, எப்படா ரிலீஸ் ஆக போகுதுன்னு சொல்லிட்டு அந்த திரைப்படம் வந்து பிப்ரவரி மிட் வீக்கில் ரிலீஸ் ஆகிடும் அப்படின்ற மாதிரி பேசிக்கிட்டு இருக்காங்க. முக்கியமாக வந்து சூர்யானாவுடைய ஃபேன்ஸுக்கு அவருடைய படங்கள் ரொம்ப நாளாக தேட்டரில் வரலை அப்படின்ற ஒரு மிகப்பெரிய வருத்தம் இருக்குது. அந்த வருத்தத்தெல்லாம் கண்டிப்பாக இந்த படம் வந்து போக்கிடும், ஒரு செலப்ரேஷனாக இருக்கும் அப்படின்ற மாதிரி விஷயத்தையும் தொடர்ந்து பேசிக்கிட்டே வராங்க. அதுக்கு அடுத்தபடியான அப்டேட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, சூரி சாரை பற்றின அப்டேட். ஏன்னா சூரி சார் வந்து இப்போ ஹீரோ ஆகிட்டாரு, உங்கள் எல்லாருக்குமே தெரியும் விடுதலை அப்படின்ற படம் வெற்றிமாறன் சார் ஒரு டைரக்ஷனில் போயிட்டுருக்கு. பட் இந்த படத்துடைய கடைசி ஷெட்யூல் இப்போ வரைக்கும் எடுக்கலை. அந்த ஷூட்டிங் எடுக்காத காரணம் என்ன அப்படின்றது பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய வெற்றிமாறன் அவர்கள் ரொம்ப ஸ்ட்ரிக்டாக இருக்கார், இந்த கோவிட் சுச்சுவேஷன் ரொம்ப டஃப்பாக இருக்குது. அந்த மாதிரியான சுச்சுவேஷனில் நம்ம மிகப்பெரிய ஒரு க்ரௌடை வச்சு நம்ம ஒரு ஷூட் பண்ணோம்னா கண்டிப்பாக வந்து அந்த கோவிட் வந்து பரவறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது. அதனால் கொஞ்சம் இது நார்மல் ஸ்டேஜுக்கு வரட்டும், அதுக்கப்புறம் நம்ம ஷூட் பண்ணிக்கலாம் அப்படின்ற ஒரு ஐடியாவில் இருக்கார். இன்னொரு பக்கம் நம்ம சூரி சார் வந்து அடுத்தடுத்து நிறைய படங்களில் காமெடியான கமிட் பண்ணி வச்சுருக்காராம். அந்த படத்துக்காக கெட்டப் சேஞ்ச் பண்ணணும், ஆனால் இந்த படத்தில் மாட்டிக்கிட்டு இருக்கோம், எப்படிப்பா கெட்டப் சேஞ்ச் பண்ணுறது அப்படின்ற மாதிரி யோசிச்சுட்டு இருக்காராம். இதனாலே அவருக்கு நிறைய
பட வாய்ப்புகளும் இழந்து போகிறார் அப்படின்ற ஒரு விஷயத்தையும் சோஷியல் மீடியாவில் பயங்கரமாக பேசிக்கிட்டு இருக்காங்க. பட் வெயிட் பண்ணி பார்ப்போம் என்ன பண்ண போகிறார், என்ன நடக்க போகுதுன்னு சொல்லிட்டு. இதெல்லாம் தான் இன்றைக்கான இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு அப்டேட்ஸாக இருக்குது. இதை தாண்டி நீங்கள் உங்களுக்கு பிடிச்ச செலிப்ரிட்டிஸ்ன்னு நிறைய பேர் இருப்பாங்க, அவங்களுடைய அப்டேட்ஸ்லாம் தெரிஞ்சுக்கணும்னு நீங்கள் ஆசைப்படுவீங்க. அது என்ன மாதிரியான அப்டேட்ஸ் அப்படின்றத கீழே இருக்கும் காமெண்ட் செக்ஷனோடு ஷேர் பண்ணிக்கோ. இதே மாதிரி சூப்பரான அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். அது நீங்கள் டடா பாபா சொல்லி, நான் பிரவீன் கேஎஸ், பாய்.